ரத்தம் ரத்தத்தை பருகும், ரத்தம் ரத்தத்தை கேட்கும். ரத்தம்தான், ரத்தம் மட்டும்தான் என்றென்றும் நிலைத்து நிற்கும். வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தி, நான் த வில்லேஜ் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன். அந்த வெப் சீரிஸ்ல இருக்கக்கூடிய மெசேஜ் தான் நீங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே எப்படி இருக்கும்னா, ஒரு கிராமத்துல ஒரு கட்டியல் அப்படின்ற ஊரை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒதுங்கியே இருப்பாங்க. ஒரு பாலத்துல வந்து மரம் விழுந்தனால அது அந்த பக்கம் போக முடியாம போயிருச்சு. ஸோ பிரசவத்துக்காக அவங்க அவசரப்பட்டு இருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு அந்த கட்டியல்ன்ற ஊரில் இருக்க அந்த பாதை பக்கமே போறாங்க. போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த அரக்கர்கள் வராங்க. அந்த அதாவது சொல்லக்கூடிய நம்ம இவங்களை யாரை வச்சுக்கோம்னா, அந்த மியூட்டன்ஸ் வராங்க. மியூட்டன்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த மக்களை வந்து தாக்குறாங்க. அவங்க வந்து மனுஷ கறி தான் சாப்பிடுவாங்க. மனுஷர்களை வேட்டையாடி, அதாவது மனிதர்கள் அந்த ஊர் மக்களை வேட்டையாடி சாப்பிட்றதுதான் இவங்களுடைய இது. ஸோ இவங்களை வேட்டையாடி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இங்க இருந்தா முதல் சீசன்ல முதல் எபிசோட்ல இதுதான் ஷார்ட்டிங்கு. அந்த ஊர்ல ஒரு கார்பரேட் முதலாளியை காட்டியிருப்பாங்க. அவன் கையில பாத்தீங்கன்னா நடுவரில் நீலக்கல் போட்டிருப்பாப்ல. நீலக்கல்லை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும் சொல்லியாச்சு இருக்கேன். ஸோ அந்த நீலக்கல்ல போட்டிருப்பாரு. ஒரு கார்பரேட், மிகப்பெரிய கார்பரேட். அந்த ஸ்டெர்லைட் வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு அங்க இருக்க ஒரு தூத்துக்குடியில தான் நடக்குது. ஸோ நீங்க ஸ்டெர்லைட்டை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிய விஷயம். அவர் இவருக்கு கட்டளை கொடுக்குறாரு. ஒரு போய் அங்கே போய் நம்முடைய ரிசர்ச் சென்டரில் பிளாஸ்ட் ஆயிருக்கு, ஏதோ ஒரு விபத்து நடந்திருக்கு, அங்கேருந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே தான் இந்த மான்ஸ்டர்ஸ் மாதிரி இந்த மியூட்டன்ஸ் இருக்காங்க. இந்த வெப்சீரிஸில் இதுதான் கதைக்களமாக இருக்குது. அந்த மேப்பை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும், என்ன இடத்த காட்டுறாங்கன்னு. நீங்கள் கொஞ்சம் கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்கள். தூத்துக்குடியும் போட்டுட்டு இந்த ஸ்டெர்லைட் ஆலைப்படுத்தி போட்டு பாருங்கள். இவங்க சொல்லக்கூடிய அந்த கம்பெனிக்கு எக்ஸ்ன்னு சொல்லி லாஸ்ட் முடியும். அதே மாதிரி ஸ்டெர்லைட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரான்ச்சிலையும் எக்ஸின் தான் முடியுது. நோட் பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டெர்லைட் கம்பெனி ஒரு ஃபேக்டரின்ற மாதிரி காட்டுறாங்க. எனக்கு இது சின்ன சந்தேகம் என்னென்னா, ஒரு நியூக்ளியர் பிளான்ட் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி நான் எதுவும் சமிக்கைகளா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா எக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்துலேயும் ஆரியா தான் நடிக்கிறாப்புல. அங்கேயும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ் குறியீடு வச்சுக்கிட்டு நியூக்ளியர் பிளாஸ்ட் ஆகிற மாதிரி ட்ரெய்லரில் இருக்கும். நம்மளே ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கை லாஸ்ட் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ரஷ்யாவில் ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டு பிளாஸ்ட் ஆச்சு. ஸோ அதனால கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மக்கள் அங்கே வசிக்கவே முடியாது. அந்த மாதிரி தன்மையாக மாறி போச்சு. அந்த விஷயத்தையும் இதையும் எனக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி எனக்கு எதுவும் தோணுது. அந்த வருடங்களை பார்த்தீங்கன்னா 1986 அந்த வருடங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட டைம்ல உங்களுக்கு தெரியும், 33 இல்லை 38. ஸோ இங்கே என்ன நடக்குது, இந்த வெப்சீரிஸில் என்ன நடக்குதுன்னா, 2004 சுனாமியில் இந்த ஃபேக்ட்ரி பிளாஸ்ட் ஆகுது. அங்கேருந்து தான் கதைக்களம் ஆகுது, அங்கேருந்து அந்த விஷயங்கள் வெளியே வருது. இது மனிதர்களை இப்படி மாற்றுது. அங்கே ஒரு மான்ஸ்டர்ஸ் சுட்டப்படுகிறது. அவர்கள் ஒரு முடிவெடுப்பதற்குள் பெரும் சப்தத்தோடு உலை வெடிக்கிறது. அடுத்த 9 நாட்களுக்கு அது எரிந்து கொண்டிருந்தது. 1986 ஆண்டு ஏப்ரல் 25 தேதி சரியாக திட்டமிடப்படாத ஆராய்ச்சியால் 4 அணு உலை வெடித்து சிதறியது. இந்த விபத்து நடந்து கடந்த ஏப்ரல் 26 தேதியுடன் 33 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் மனிதன் வாழ முடியாத பகுதியாக அது இருக்கிறது. இனி எப்போதும் வாழ முடியாத பகுதியாகவே அது இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. 1986 ஆண்டு ஏப்ரல் 26 தேதி பல கனவுகளோடு தூங்கச் சென்ற பிரிப்யாட் நகர மக்களின் மொத்த வாழ்க்கையும் அவர்களுக்கு மட்டும் அதன் பிறகு விடிந்திருக்கவே இல்லை. இப்ப இந்த நியூஸ் பார்த்திருப்பீங்க, ஓகேவா? நியூஸ் பார்த்து முடிச்சிருப்பீங்க. அதாவது நியூஸ் கிடையாது, நடந்த விஷயத்த ஒரு நியூஸ்ல போட்டிருக்காங்க. ஓகே, மேட்டருக்கு வருவோமா. இப்போ என்ஹெச், அதாவது நேஷனல் ஹைவேல 38 கிலோமீட்டர் நியர்பை தூத்துக்குடி. இங்க என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரியுதா? 38. நான் சொன்னது என்னது, இந்த பிளாஸ்ட் நடந்து கிட்டத்தட்ட 38 பின்னாடி போனீங்கன்னா, அதாவது 2024 இருந்து 38 பின்னாடி நீங்க போனீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பிளாஸ்ட் நடந்த டேட், அதாவது இயர்ஸ் வருது. அவங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி இளைமறிக்காயா டீட்டெயிலாக காட்டிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கக்கூடிய விஷன் இருக்கவங்களுக்குலாம் இது என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்னு தெரியும். டைம் லூப் என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்ற விஷயம் தெரிஞ்சவங்களுக்குலாம் இந்த விஷயம் புரியும். இப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னா, நீங்க டைவர்ஸ் இது டார்க்னு ஒரு சீரிஸ் இருக்கு, வெப் சீரிஸ், அதை முழுமையாக பாருங்க. இந்த டைம் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத தெளிவாக காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருந்தால் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. இந்த கார்ல அந்த கட்டியல்ன்ற ஊர்ல போறதுக்கு இவங்க வேற ஒரு பாதையில தான் போயிட்டு இருப்பாங்க. அந்த நேஷனல் ஹைவேஸ்ல ஒரு பிரச்சனை ஆகி அங்கிருந்து டெக் டைவர்ஷன் பண்ணி ஒரு சந்துக்குள்ள போவாங்க. அந்த சந்து தான் கட்டியலுக்கான ஒரு பாதை. அங்க போய் தான் இவங்க கடத்தப்படுறாங்க. இங்க தான் கதைக்களம் ஆரம்பிக்குது.
இங்க இந்த குழந்தை கேட்கும், எங்க போறீங்க? ஒரு அட்வென்ச்சருக்கு போறோம், ரெடியா இருக்கு, ஜுராசிக் பார்க்கு போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணுங்க, ஜுராசிக் பார்க் போறோம்னு சொல்றாங்க. இங்க ஒரு இடத்துல ஜுராசிக் பார்க் பத்தி பேசுறாங்களா, ஊடால ஒரு ராணுவ அதிகாரி டைனோசரை பத்தி பேசுவாரு. நோட் பண்ணிக்கோங்க. இந்த கட்டியல் அப்படின்ற இந்த ஊர் இருக்குல்ல, 5 கிலோமீட்டர் தொலைவு இருக்கு, அந்த மைக்கில் காட்டுவாங்க 5 கிலோமீட்டர், 5 தலைமைகள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் குறிக்குது. இப்போ முன்னாடி அனுப்புனாங்கல்ல, ஒரு குழு அனுப்புனாங்கல்ல, அந்த குழு போய் இந்த சாம்பிள்ஸ் எடுக்க வராங்க. ஸோ பேரலாம் இந்த ரெண்டு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க அங்கேருந்து சாம்பிள்ஸ் எடுக்க வராங்க, இவங்க இங்கேருந்து அங்கே ஊர் தாண்டி போக போகிறாங்க, அங்கே கடத்தப்படுறாங்க இவங்க மனைவியும் அவங்க குழந்தையும். அதை காப்பாற்ற போகிறது தான் இந்த கதைக்களம். இந்தியன் ஓஷன் மேலே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, உங்களுக்கு விஷயம் புரியும்னு நினைக்கிறேன், எல்லாம் டீட்டெயிலாக சொல்ல தேவையில்ல. இந்தியன் ஓஷன், 5 தலைமை நகர்கள். அந்த குழந்தைய கடத்தப்படுது, அவங்க அம்மாவே தூக்கிட்டு போயிடுவாங்க. அங்கே கீழே அந்த குழந்தை ஒரு புக்கை கீழே போடும், கையில் வச்சிருக்கிறது என்ன, ஹாரி பாட்டரோட அந்த சீரீஸ் புக் இருக்குல்ல, அந்த புக்கு. இங்கே எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஹாரி பாட்டரோட ஸ்டோரி கொண்டு வராங்கன்னு தெரியல, அதுலேயும் மெசேஜ் இருக்கும், நோட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் அடுத்த ஷார்ட் கட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் டீம் வந்து அங்கே போய் ரிசர்ச் பண்ண போயிருக்காங்க, அதாவது சாம்பிள் கலெக்ட் பண்ண போயிருக்காங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, மியூட்டன்ஸ் ஆனால் பிளான்ட்ஸ்லாம் காட்டுறாங்க, அதாவது அதீத வளர்ச்சி அடைஞ்சு வித்தியாசமான ஒரு உயிரினங்கள் உருவான ஒரு தாவர வகைகள்லாம் காட்டுறாங்க. கிட்டத்தட்ட அவதாரில் காட்டக்கூடிய அந்த பிளான்ட்ஸ் மாதிரி காட்டுறாங்க. இந்த ஸ்லித்தர், ராங்டன், இந்த ஷா, இந்த படங்கள்லாம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் இது என்ன மாதிரி ஒரு விஷயம், என்ன மாதிரி கதைக்கலம்னு. அவங்க எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் காட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்குற விஷன் தெரிஞ்சால் தெரியும், பல ஹாரர் மூவிஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு புரியும். இப்போ அடுத்த இயர்ஸை காட்டுவாங்க, இதுதான் முக்கியமான விஷயம், ஃப்ளாஷ்பேக் போவாங்க. 1989. ஸோ நோட் பண்ணிக்கோங்க இந்த வருடத்தை. இந்த வருடத்தில் வந்து ஒரு கிராமத்தில், அதாவது இப்போ இந்த அழிஞ்சு போயிருக்கல இந்த ஏரியா வந்து அப்போது ஒரு இடமா இருந்திருக்கு, அங்கேருந்து சுரங்கப்பணி நடந்துகிட்ருக்கு. அந்த சுரங்கப்பணியில் இருந்த அடிமைகள் தான் இங்கே வச்சு கதைக்களம் நகரும். அந்த அடிமைகள்லேருந்து ஒருத்தர் தப்பிப்பார், அந்த நபர் தான் இந்த ஆரியாவுக்கு உதவி பண்ணிட்டு இருப்பாரு. இந்த தலைவர் வந்து என்ன பண்ணுவாரு, இந்த இடத்த வித்துருவாரு, உங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து போக நம்ம தேவையில்லை. ஸோ அந்த வக்ர புத்தின்னு வச்சுக்கோங்களேன், இது ஆளுமை ஆதிக்கத்தன்மைன்னு சொல்லுவாங்கல்ல, நான் ஆண்ட சாதி நீ கீழ் சாதி, அந்த ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கோம், அதை நமக்கு தேவை கிடையாது தவிர்த்துக்கலாம். அந்த மேட்டருக்குள்ள போய் இந்த கதைக்களம் போகும், இவர் தான் அந்த நாகர்களின் தலைமையா மாறுவாப்ல, அதாவது இந்த மியூட்டன்ஸா மாறுறாங்கல்ல அந்த மியூட்டன்ஸோட தலைவராக இவர் தான் இருப்பாரு. நோட் பண்ணிக்கோங்க. இது ஜெயின்ஸ் எல்லாம் காட்டுவாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், அந்த ஜெயின்ஸ் எல்லாம் வருவாங்க காட்டுக்குள்ள இருந்து. ஸோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே 1989 சிங்கப்பூரில் ஒரு ரிசர்ச் சென்டர், உங்களுக்கு புரியுதா, அங்கேருந்து இங்கே வராங்க, இந்த இடத்த தேர்ந்தெடுத்து இவங்க இருக்கக்கூடிய லேண்டை ஆக்குபை பண்ணி இந்த இடத்துல அந்த ரிசர்ச் சென்டரை வைக்கிறாங்க. மேலாப்பில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வச்சுக்கிட்டு அண்டர் கிரவுண்டில் இவங்க ரிசர்ச் சென்டர் நடத்திட்டு இருக்காங்க. அதில் பண்ணக்கூடிய குளறுபடிகள்னால அந்த இடத்துல இருக்க நிலங்கள் பழுதடையுது, காற்று மாசுபடுது. இதை அப்படியே நீங்கள் ஸ்டெர்லைட்டோட ஒப்பிட்டாலும் ஒத்துப்போம், சிமிலராக தான் இருக்கும். இந்த கம்பெனியோட லோகோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த 666 உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சாட்டானிக் வர்ஷிப்னு சொல்லுவாங்க, இது வந்து அரக்கத்தன்மையான ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது, அதை அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை உங்களை யூஸ் பண்ண விடாமல் பண்ணுறதுக்காக தான் அதை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை மாற்றி விட்டுருக்காங்க. விஷயம் வேறு. அவங்க அப்பா இந்த மெசேஜ்லாம் சொல்லிட்டு இருப்பாப்ல, என்ன மேட்டர் நடந்துச்சு, நம்ம கார்பரேட் கம்பெனி என்ன பண்ணுச்சு, ஒன்றை நடக்க வைக்கிறதுக்காக நான் பண்ண ரிசர்ச்சில் நிறைய பழுது நடந்திருக்கு, அந்த ஊரில் இருக்க நிறைய விஷயங்களை நான் அழிச்சதே நான் தான், இது வேணாம், அது மக்களுக்கும் தெரியாமல், இது வேணாம், அந்த ஃபேக்ட்ரி அப்படி கைவிட்டு நம்மளுடைய போர்டு கொடுத்துட்டோம், அதாவது இவங்களுக்கு மேலே ஒரு கூட்டம் இருக்கும்ல, அவங்ககிட்ட இந்த கார்பரேட் கம்பெனிகிட்ட கொடுத்துட்டு அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. அந்த கிராமத்துக்கும் அந்த கம்பெனிக்கும் நீ எதுவும் தலையிடாத, இதான் அதோட ஃபைல், நீ எப்படி நோண்டி அங்கே போவேன்னு தெரியும், ஸோ அதனால் இப்போவே உனக்கு தடுத்துடுறேன், நான் இறந்த பிறகு அந்த இடத்துக்கு மட்டும் போகாத, அதை மட்டும் தேடாத அப்படின்னு சொல்லுவார். இவருக்கு என்னன்னா, இவர் காலில் எழுந்துச்சு நடக்கணுன்ற ஆசை, இந்த ரிசர்ச்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க அப்பா இவரே கொண்டு போவாப்ல, கொண்டு விட்டு அந்த ரிசர்ச் சென்டரை இவர் டேக் ஓவர் பண்ணிடுவார். திருப்பி அந்த சாம்பிள்ஸ் எடுக்க போகிறது தான் அந்த டீம் அனுப்பியிருப்பார். நீ என்ன குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, அங்கே இறக்குற ஆட்கள்லாம் அந்த செல்ஸ் இருக்குல்ல, டெட் செல்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அது அப்படியே மியூட்டன் ஆகிட்டே இருக்கணும், அதாவது என்ன சொல்றது, அது பெருகிக்கிட்டே இருக்கும். இப்போ அங்கே ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அந்த அந்த சலைவான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஜெல் மாதிரி, அந்த ஜெல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இறந்த செல்கள்லாம் திருப்பி புதுப்பித்துட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு இது எப்படி புரியும் அப்படின்னா, அவங்களுக்கு அழிவே கிடையாதுன்னு அர்த்தம். நம்ம செல்ஸ்லாம் அழியிறதுனால தான் நமக்கு வயது ஆகுது, நம்ம இறந்து போகிறோம். ஆனால் செல்ஸ் அழியாமல் புதுப்பித்துட்டே இருந்துச்சுன்னா, அதாவது புதுசாகிட்டே இருந்துச்சுன்னா, நம்ம ரொம்ப வருஷங்கள் வாழ்வோம். அதை குறிக்கிறது தான் இது. இந்த செல் ஜெனடிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நாகர்கள் கைத்தேர்ந்தவர்கள், அதை குறிக்கிறது தான் இந்த விஷயம் சொல்லி வச்சிருப்பாங்க. நான் சொன்ன அந்த ஷார்ட் இதான், அந்த ஷார்ட்ல வந்து என்ன சொல்லுவாருன்னா, இவ்வளோ நடந்தது அப்புறம் இங்கேருந்து டைனோசர் வந்தாலே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நான் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. இந்த கதைக்கும் ஜுராசிக் பார்க்கும் டைனோசருக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் நம்ம மலையாளத்துக்கு விஷயம் புரிஞ்சவங்களுக்கு தெரியும் சம்மந்தம் இருக்குது. இவங்க தாங்க அந்த கேரக்டர், அதாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த மியூட்டன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே இருக்க ஆட்கள், அதாவது மனிதர்களாக இருந்தாங்க, அந்த கெமிக்கல்ஸ்லாம் பயன்படுத்தி அந்த காட்டினை மாசுபட்டு அந்த ஏரியா ஒரு மாதிரி இதாச்சுல, அங்கே சுனாமி வந்து எல்லாத்தையும் அழிச்சிரும். பட் என்ன விஷயம்னா, அதுலேருந்து அந்த தப்பிச்சு அந்த உள்ள அந்த ஃபேக்டரிக்குள்ளே மாட்டிப்பாங்க, அவங்க தான் இந்த மாதிரி மியூட்டன் ஆயிருப்பாங்க, அவங்க தான் இந்த கதைக்களத்தில் வில்லங்களாக காட்டியிருப்பாங்க. நாய்கள் முதற்கொண்டு அங்கே மியூட்டன் ஆகிருக்கும், வேறு மாதிரி ஆயிருக்கும், இவங்க புது புது உயிரினங்கள் தான் உருவாக்கி வச்சிருப்பாங்க.
இதை பார்க்கும்போது உங்களுக்கு சிமிலராக ரெசிடென்ட் ஈவில் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி போகக்கூடிய மக்கள் எல்லாம் கடத்திட்டு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள பலி கொடுக்குறானுங்க. அதாவது இவங்க அம்மனுக்கு பலி கொடுக்குற மாதிரி ஒருத்தவங்க வச்சிருக்காங்க, அவங்களுக்கு பலி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நான் சொன்ன ஒரு தலைமை ஒருத்தர் வந்து ஆளுங்க ஆண்ட சாதின்னு சொல்லி தெரிஞ்சாங்கல்ல, அந்த பைத்தியம் தான் இங்கே ஹெட்டாக இருக்கும். இது எப்படி மாறி இருக்கு பார்த்தீங்களா, மியூட்டண்டா இந்த காற்று நாம மாசுபடுறதை பத்தி அவர் சொல்லியிருப்பாரு. இங்க நம்ம பண்ண ரிசர்ச்னால இந்த காற்று பயங்கரமா மாசடைஞ்சிருக்கு, அங்க தண்ணி மாசடைஞ்சிருக்கு, நிலம் மாசடைஞ்சிருச்சு, ஒரு மாதிரி வறட்சி ஆயிரும், வறண்டு போயிரும், நிலம் மலடாயிரும். ஸோ அங்க வாழ தகுதி இல்லாத ஒரு நிலைமை ஆயிரும். இந்த குழந்தை ஒரு ஒரு விஷயம் வரும், இந்த விஷயத்தை எக்ஸ்பிளனேஷன் பண்ணும் போது இங்கே ஒரு விஷயம் பேசுவாப்ல, இந்த பெண்மை தன்மை போயிடும், குழந்தைகள் பிறக்கும் போதே இறந்து பிறக்கும், அதாவது காக்கா குருவி முட்டக்கூடிய கரு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கரு இருக்காது, அதாவது அடுத்த ஜென்ரேஷன் இங்கே வாழவே தகுதி இல்லை, இந்த இடம் பாலா போன இடம், அதாவது ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு நிலமா ஆயிரும். இதை நீங்க எங்க குறிச்சு பார்க்கணும்னா, ரஷ்யால நடந்த அந்த பிளாஸ்ட், அந்த நியூக்ளியர் பிளாஸ்ட், அந்த ஏரியாவில் நடந்த விஷயங்களை நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்கும், ஒண்ணுமே சேஞ்சஸ் இருக்க, சிமிலரா இருக்கும். இந்த மேட்டர் தான் இங்கேயும். அப்ப நீங்க நோட் பண்ணி பாருங்க, இங்கேயும் எத்தனை நியூக்ளியர் பிளான்ஸ் இருக்கு, எத்தனை ஃபேக்டரிஸ் இருக்கு, யோசிச்சு பாத்துக்கோங்க. இதெல்லாம் மனிதர்களுடைய ஆக்கத்தன்மைக்காக நினைக்கிறீங்களா? விஷயம் புரிஞ்சவனுக்கு தான் புரியும், இது அவங்களுக்கான இடத்த மாத்துறதுக்காக அவங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. விஷயம் புரிஞ்சாலும் இங்க ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை, ஏன்னா மக்கள் தொகை நம்மளுடைய இந்த மாதிரி இந்த நாலேஜ் உள்ள ஆட்கள் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. இவ்விளைவு வந்து விபரீதமா போகுங்க, மக்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல விளைவு வந்து தெரியும், கண்ணெதிர தெரியும், அப்பதான் அவங்க பண்ணுவாங்க. இதுல நிறைய வார்த்தைகள் வரும். அந்த வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன், அந்த ஒரு நாள் நைட்டு தூங்கினவங்க எந்திக்கவே இல்லை. இதை நான் முன்னாடி ஒரு வீடியோலயும் சொல்லியிருந்தேன், இணையதள போராளிகள் சொல்லியிருந்தாரு, அந்த ஒரு நைட் ரீசெண்டா வந்து அந்த வில்லேஜ்லயும் ஒன் நைட்னு இருக்கும். இது ஒன் நைட்ல நடக்கிற கதை தான். கில்லர் கில்லர் கேப்டன் மில்லர் அந்த பாட்டு வந்து நம்மளுக்கு நிறைய பேர் லிங்க் அனுப்பினாங்க, நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்க. இதை என்னத்தை டீகோட் பண்ணிட்டு இருக்காரு, அதான் ஓப்பனாவே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எல்லாம் கொடூரமான வரிகள் தான் நிறைய இருக்கும். ஸோ எல்லாமே வன்முறையை தூண்டக்கூடிய வெறுப்பு, இந்த ஒரு உக்கரத்தை கூட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. கில்லர் கில்லர் கேப்டன் மில்லர் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கேப்டன் மில்லர்னு சொல்லிட்டு எல்டிடியில் ஒருத்தர் இருக்காரு, தேடி பாருங்க. எல்லாமே மெசேஜ் தனுஷோட சின்ன வயசுல ஒரு படத்துல நடிச்சதுல ஒரு கேப்டன் மாதிரி ஒரு போட்டோ இருக்கும், அந்த போட்டோவும் இப்போ அந்த நான் சொன்னேன்ல எல்டிடி கேப்டன் மில்லர் அவரோட போட்டோவையும் ஒன்றா நினச்சி பாருங்க, ஒன்றுமே வித்தியாசம் இருக்காது, ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே ஸ்கெட்சு. யூ பிலீவ் டெவில், ஐ ஆம் தி டெவில், கில்லர் கில்லர் கேப்டன் மில்லர். ஓகே, எப்படி இருந்தாலும் அந்த பாட்டில் கூட ஒரு மெசேஜ்னாச்சும் சொல்லணும்ல. அதில் டூ நைட்னு வரும், நைட்டுன்ற வார்த்தை நிறைய பரவாயில்ல பேசப்படுது, நிறைய மெசேஜ் கொடுக்கப்படுது. ஒரு நைட் முக்கியமாக, ஒரு நைட் அதான் இணையதள போராளிகள் முன்னாடி சொல்லிட்டாரு, அந்த ஒரு நைட். அந்த ஒன் நைட் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அது என்னைக்கு ஏது இந்த ஜாதகம் எழுதி இந்த நம்பரை குறித்து டேட்லாம் குறித்து தர மாட்டேன், நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. நடந்தால் தான் ஒரு சில விஷயம் தான் புரியும், நடக்காத வரைக்கும் ஒன்றுமே புரியாது. ஆனால் மெசேஜ் முன்னாடியே சொல்லப்பட்டுருச்சு, ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. சூட்சமாக தான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லப்படும். இந்த டைம் லூப்னு ஒன்று நடந்துட்டுருக்குல்ல, இந்த டைம் லூப்பில் நடக்கிறத இன்டைரக்டாக சொல்லி திருத்த தான் பார்ப்போம். அதை நேரடியாக போய் உள்ளே புகுந்தோம்னா ஒட்டுமொத்த டைம் லூப்பும் வேறு பாதையை நோக்கி போயிடும். இது உங்களுக்கு புரியாது சொல்ல போனால். ஸோ சொல்ல வேண்டிய மெசேஜ் நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம், புரிஞ்சுக்கிற பக்குவத்துக்கு நீங்கள் இங்கே வரல, அதான் விஷயம். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை ஒரு சுனாமி மாதிரி அடிச்சுட்டு போயிருச்சு. ஒரு நாள் நைட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய கதை தான் இது எல்லாமே. இங்கே நோட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒன் நைட், அந்த ஒரு நாள், அந்த ஒரு நாள் இரவு எப்போன்னு தெரியல, அந்த ஒரு நாள் இரவில் தான் எல்லாம் மாறும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வெளியே வருவீங்க. அண்டர் கிரவுண்டில் போய் அவங்க அந்த ஃபேக்ட்ரி அடித்து உடைக்கிறதுக்காக வருவாங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய அந்த பாதாள சுரங்கத்துக்குள்ளே வருவாங்க. வரும்போது என்ன நடக்குன்னா சிமிலராக அவங்களுக்குள்ளே எர்த்குவேக் வந்து சுனாமி வருது. இந்த ஃபேக்ட்ரியோட ஓனர் என்ன நினைப்பாரு அப்படின்னா, ஓகே நம்ம பண்ண பாவத்தை கடவுளை அழிக்க வந்திருக்காருன்னு நினைப்பாரு. அதனால என்ன சொல்லுவார், அந்த ஃபேக்ட்ரியோட டோரை சாத்தாத, நாலாவது டோரை சாத்தாத, திறந்து வச்சுட்டு வா, ஏன்னா அந்த உப்பு தண்ணி உள்ளே வந்துச்சுன்னா. உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த தசாவதாரம் படத்தில் கூட அந்த ஒரு வைரஸ் பரவும் போது சுனாமி வந்து எல்லாத்தையும் காப்பாற்றிடுச்சுன்னு சொல்லுவாங்க, அதே விஷயம் தான் இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த ஃபேக்ட்ரியில் நடந்த இந்த மாரி இம்பேக்ட் நடந்துச்சுன்னா ஒட்டுமொத்த மக்களும் பயங்கரமாக பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதை அழிக்கிறதுக்கு, அதை காப்பாற்றுறதுக்கு சுனாமி இயற்கையாகவே இந்த விஷயத்த பண்ணதுன்றத டாக்டர் சொல்லியிருப்பாரு. இதை தான் அங்கே காட்டியிருப்பாங்க. இங்கே என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் நடக்கும்னா, டோரை திறந்து வச்சுட்டு அவங்க போயிருப்பாங்க. இந்த கூட்டம் இந்த ஃபேக்ட்ரி அடிக்க வரேன்னு சொல்லி வந்த டைமிங் ஒரே டைமிங், இவங்க வந்து அந்த டோரை வழியாக உள்ளே வந்து அந்த டோரை மூடிப்பாங்க. புரியுதா அவங்களுக்கு இந்த விஷயம் எப்படி நடந்துச்சுன்னு? இவங்க அந்த உள்ள டோருக்குள்ளே வராமல் இருந்திருந்தாங்கன்னா சுனாமி வந்து இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போயிருக்கும், இவ்வளோ பாதிப்பு வந்திருக்காது. ஆனால் இவங்க அதை அடிச்சு உடைப்போன்னு சொல்லிட்டு உள்ளே போய் மாட்டிக்கிட்டு அவங்க வேற வழியே இல்லாமல் லாக் ஆயிரும் உள்ள போய் பண்ணோடனே. அங்க இருக்க ட்ரிங்க்ஸை குடிக்கிறதா இருக்கட்டும், அங்க ரிசர்ச்ல வச்சிருந்த விலங்குகளை திங்கிறதா இருக்கட்டும், தின்னு இவங்க மூட்டன்ட் ஆயிருவாங்க, அதாவது இவங்க ஒரு அரக்கத்தன்மை ஆயிருவாங்க.
நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி நாயை வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, டாக்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அம்மன் சொல்லிட்டு இவங்க கும்பிட்றாங்கல்ல, இவங்களை வந்து காப்பாற்றிட்டு ஒரு அம்மா வந்து செத்து போயிடும். அதாவது இந்த இந்த தலைவன் மாதிரி இருக்காங்கல்ல, அவனோட ஒய்ஃப் வந்து உள்ளே வந்துடுவான், அவங்க மனைவி வந்து காப்பாற்றி விட்டுரும். அந்த மனைவியோட கண்ணை நல்லா நோட் பண்ணி பாருங்கள், எந்த கண்ணு டோங்கிரியாக காட்டியிருக்காங்க, எந்த கண்ணு சரியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ மெசேஜ் சூரிய வழிபட்டவர்கள், அதாவது சூரியனை குறிக்கிறக்காக. இவங்க இதெல்லாம் முடிஞ்ச பிறகு, இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்ச பிறகு வெளியே வர பார்ப்பாங்க. அப்போ என்ன நடக்குது, குகையிலேருந்து வெளியே வராங்க, வெளியே வர முடியல. நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம், நாங்கள் உங்களுக்கு ஞாகர்கள் வெளியே வர முடியாதுன்னு சொல்லணும்ல, அந்த சிமிலரான ஒரு விஷயத்தை இங்கே வேறு மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த மியூட்டன்டான அவங்களால சூரிய ஒளியினால் வெளியே வர முடியாது. அவங்க செத்து போயிடுவான், அவனை தூக்கி உள்ளே கொண்டு போவாங்க. உள்ளே கொண்டு போனால் என்ன ஆகும்னா, இவங்களோட தலைவர் என்ன சொல்லுவார், இவனே தின்றுங்கன்னு வாங்கி, அதாவது அவனே தின்றுவாங்க, மனித கறி சாப்பிட்றாங்கன்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா. இப்போ அந்த குழந்தை வந்து உள்ளே வருது. அந்த ரிசர்ச் சென்டரில் வந்து முக்கியமான இந்த ஷார்ட் என்னென்னா, அந்த கீழே இருக்க அந்த அந்த மெடிசன் இருக்கும், மாற்று மருந்து நினைக்கிறேன் ஆக்சுவலாக, அதாவது இந்த மருந்து எடுத்தால் அந்த நடக்க முடியாதவர் நடந்துப்பார், அந்த செல்ஸ்லாம் அப்கிரேட் ஆகுதுல, அந்த மருந்தை இந்த குழந்தை போய் எடுத்து பார்க்கும். சம்மந்தம் எல்லாம் வச்சுருக்காங்க, அந்த அந்த குழந்தை போய் தொட்டு பார்க்கும், அது கையில் குத்தி அந்த மெடிசன் அது கையில் பட்டுருது. பட்டுட்டு வெளியே போகிறாங்க. அப்புறம் அந்த இடத்துல பார்த்தோன்னா, அந்த ஃபேக்ட்ரியில் வந்து வெளியே போகிறதுக்காக அவங்க வருவாங்க. அப்போ ஃபேக்ட்ரியில் நிறையா மியூட்டன்ஸ் சுற்றிட்டு இருப்பானுங்க. இங்கே என்ன குறிக்கிது அப்படின்னா, எனக்கு இது ஒரு சின்ன டவுட், இது என்னோட தனிப்பட்ட டவுட் தான். இப்போது இந்த ரஷ்யாவில் இந்த மாதிரி ஒரு நியூக்ளியர் பிளான்ட் வேஸ்ட் ஆகி அங்கே மனிதர்கள் வாழ முடியாமல் ஒரு அபண்டனான ஒரு பகுதி ஆக்கிட்டானுங்க. எனக்கு என்னமோ, இந்த நாகர்கள் வசிப்பதற்காகவே ஒவ்வொரு ஊர் நாட்டிலையும் இந்த மாதிரி அவங்க ஃப்ரீடமாக சுற்றுறதுக்காக இந்த வேலை பார்க்குறாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. இதை ஏன் இந்த டவுட் கன்ஃபார்ம் பண்ண அப்படின்னா, அந்த ஸ்க்ரல்ஸ்னு சொல்லி ஒரு கூட்டத்தை பார்த்துருக்கோம். எங்கன்னா அந்த சீக்ரெட் இன்வெஷன் சொல்லி அந்த வெப்சீரிஸ் பார்த்துருக்கோம் நம்ம. அந்த வெப்சீரிஸ்லேயுமே இந்த ஸ்க்ரல்ஸ்ன்றக்கூடிய அந்த நாகர்கள், அதாவது மனிதர்கள் போல் உருமாறி வாழ்வாங்க, அவனுங்க வாழ்கிறதுக்காக ஒரு ஃபேக்ட்ரியில் இருப்பானுங்க. அந்த ஃபேக்ட்ரி என்ன ஃபேக்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் பிளான்ட் பிளாஸ்ட் ஆகி அது கைவிடப்பட்ட ஏரியா. அந்த ஏரியாவில் மனிதர்கள் வாழ முடியாது, கவர்மெண்ட் ஆக்சைடு மட்டும் தான் அங்கே இருக்கும். ஸோ நம்ம வினோத்தனும் நிறைய டைம் சொல்லியிருக்காரு, கார்பன் டை ஆக்சைடு தான் அவங்க சுவாசிப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஏரியாவையும் மாற்றிக்கிட்டு இருக்காங்களான்ற எனக்கு டவுட் வந்திருக்கு. இது என்னோட தனிப்பட்ட கருத்து, ஏன்னா இதை எதுவுமே கன்ஃபார்மேஷன் பண்ண முடியாது. அதை ஃபியூச்சரில் கன்ஃபார்ம் பண்ணால் அதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த கான்வர்சேஷன் போகும், அதாவது இந்த ராயல் பிளட் லைன் சொல்லுவாங்கல்ல, இந்த ஆண்டஸ் அதுன்றவரோட கூட பிறந்தவர் மாதிரி, அதாவது இந்த மியூட்டன்ட்டானவர் வந்து அவங்க அப்பாவினால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆள், அதாவது இங்கேருந்து கடத்தப்படுறாங்கள பெண்கள் அவங்க மூலியமாக உருவாக்கப்பட்ட மியூட்டன் தான் இவர். ஸோ சொல்லப்போனால் அவங்க ரெண்டு பேரும் ஒரே குடும்பம் தான். இது நாக கலப்பு, இது உண்மையான நாக, புரியுது அவங்களுக்கு வித்தியாசம். இதுதான் இங்கே வர டைலாக் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீ இங்கே ஒட்டமாட்டை, எங்களோட ஒட்டமாட்டை, செட் ஆகாது, இது ஒத்து போகாது, நீ எங்களோட ஒத்து போக மாட்டேன்ற மாதிரி நிறைய வார்த்தைகள் வரும். அதை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாகர்களும் மனிதர்களும் சேர்ந்து இந்த பூமியில் வாழ முடியாதுன்றது தான் சொல்லுவாங்க. இது எங்களோட முடியட்டுன்னு சொல்லி இந்த நாகக்கலப்பு சேர்ந்து இந்த பிளாஸ்ட் பண்ணி இந்த இந்த பெரிய நகரை அழிக்கும், அதாவது நாகர் இனத்தை அழிக்கிற மாதிரி இந்த இடம் மொத்தமாக பிளாஸ்ட் ஆகும். இதுதான் கதைக்கலாம், அதாவது கிளைமேக்ஸ்னு வச்சுக்கோங்க. கிளைமேக்ஸ் வந்துருச்சு, கிளைமேக்ஸ்ல எல்லாரும் வெளியே வந்துருவாங்க. அந்த ஓடுகள் நாய், இந்த ஓடுகள் நாய், இந்த ஓடு நாய் காரை விட்டு ஓடி போனதுனாலதான் இவ்வளவு பஞ்சாயத்து வரும். ஸோ அதை காப்பாற்ற போய் அவங்க அம்மா வெளியே போகும், அதை அதுக்கு அவங்க அம்மா போயிருச்சுன்னு சொல்லிட்டு பாப்பா போகும், அப்படியே ரெண்டு பேரும் கடத்திடுவாங்க. கடைசி இந்த நாய் ஒண்ணுமே இல்லாம நாய் வந்து தப்பிச்சிருது. ஸோ இங்கே நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நாயை வந்து குறிச்சிருக்காங்க இங்கே இடத்துல. அப்புறம் அவங்க எல்லாம் கடந்து கிளம்பி போயிடுவாங்க. அந்த கார்பெட் அதிகாரி சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா, அங்கே செத்து போன அந்த நாகர் இருக்காங்கல்ல, அவங்களோட தலையை தனியாக துண்டை எடுத்துகிட்டு வந்து, இந்த தலையை துண்டை எடுத்துகிட்டு வர விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு தலையை துண்டை எடுத்துகிட்டு வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது ஒரு சைக்கோட தலையை வெட்டி வச்சு அதை இன்ன வரைக்கும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் ஆட் பண்ணிவிடுவேன். அந்த குழந்தை வந்து அந்த அந்த ரிசர்ச் சென்டர்லேருந்து அந்த லேப்லேருந்து அந்த மெடிசன் எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க. இந்த குழந்தைக்கும் அந்த மெடிசன் இருக்குது, அதாவது உடம்புக்குள்ள பழகிடுச்சு. இந்த நாய் விளையாடும் போது, வீட்டில் விளையாடும் போது கடிச்சிருக்கும், வித்தியாசமாக பிங்க் கலரில் ஒரு மாதிரி தழும்பு இருக்கும். நமக்கு இவங்களோட பிளட்லாம் எப்படி இருக்குன்னா பிங்க் கலர்ல இருக்கும், நம்மளோட பிளட் எப்படியோ ஒரு ரெட்டா இருக்கும். ஸோ இந்த பாப்பாக்கு இப்போ வந்து பிங்க் கலர்ல பிளட் வந்துருச்சு. இந்த பைத்தியம் அந்த மெடிசன் எடுத்து உள்ள ரிசர்ச் முடியல சார், நீங்க எடுத்து யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் யூஸ் பண்ணிடுவார், எந்திரிச்சு நடக்கவும் செய்வாப்ல. அவர் மண்டையில் நெத்தியில் பார்த்தீங்கன்னா 3 கோடி இருக்கும், மான்ஸ்டர் 666 தெரியுதா. சரி ஓகே, இவர் எந்திரிச்சு நின்றுவார், ஆனால் கீழே வந்துருவார், மயக்கம் போடுற மாதிரி கட்டுவாங்க, அதுக்கப்புறம் தூக்கிட்டு போவாங்க. அது அடுத்த அடுத்த சீசனில் பார்த்துக்கலாம். இந்த குழந்தைக்கு இது ஹீல் ஆகுது, அந்த பொண்ணுக்கு ஒத்து போயிடுச்சு. இதை நீ எங்கே ஒத்து போகலாம் அப்படின்னா, ரெசிடென்ட் ஈவில் உங்களுக்கு இருக்கும் இந்த ஆன்டிபயாட்டிக் வந்து ஆலிஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த கதை தான் இங்கேயும். இதோட இந்த வெப்சீரிஸ் மூடிதுங்க, உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இந்த விஷயத்தில் முக்கியமாக கனெக்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா அந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணிட்டேன், விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பண்ணிக்கணும். ஆல் அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எதிர்காலத்தை நம்மளே பார்க்கறது கேட்குதான், வழக்கமாக நல்லவன் தவறுகளை ஒத்துப்பான், இருக்கிற பாதி உயிர்களை அழிச்சா மிச்ச பாதி செழிக்கும்னு நினைச்சேன். நான் நினைச்சது தப்புன்னு நீங்க எனக்கு புரிய வச்சிட்டீங்க. முன்னாடி என்ன நடந்ததோ தெரிஞ்சவங்க இருக்கிற வரைக்கும், என்ன நடந்ததோ அதை ஒத்துக்க முடியாதவங்களும் அங்க கண்டிப்பா இருப்பாங்க, அவங்க எதையும் தாக்குவாங்க. ஆமா, நாங்களா திருந்தவே மாட்டோம். ரொம்ப நன்றி. இப்ப எனக்கு
என்ன பண்ணணும்னு தெளிவது. இந்த கண்டத்தை சுக்கு நூற நொறுக்கி அதை நான் தூசாக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எனக்காக கொண்டு வந்த கல்லை வச்சு புது உலகத்தை உருவாக்கி அதுல எழுந்ததை பத்தி தெரியாம அவங்களுக்கு கொடுக்கறத பத்தி மட்டுமே தெரிஞ்ச உயிரினங்களை வாழ வைப்பேன். ஒரு நன்றியுள்ள உலகம். அழிவுல பிறந்த உயிர்கள் அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு சொல்ல நீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க.